கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். தேவன் பேசும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு நான் காலையில் ஆராதனையில் அல்லது காலையில் செய்தி கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு மாலையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்துக்கொண்ட 7 தீர்மானங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த 7 தீர்மானங்களையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, காலையில தீர்க்க தரிசனமாய் ஒரு 3 காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களுக்கு செய்வார் என்று நான் காலை ஆராதனையில் சொன்னேன். அவைகளை திரும்பமா ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். அப்ப முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள். கலாத்தியர் நிருபத்திலே கலாத்திய நிருபத்தில் வரிசையாக நான் ஒரு 7 தீர்மானங்களை நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக அது போல புது வருடத்தில் ரெசொலூஷன் எடுப்போம், அதுபோல இந்த 7 தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை நீங்கள் எடுக்க கூடுமானால் தேவ ஆவியானோருடைய உதவியோடு அவைகளை நீங்கள் கடைபிடிக்க கூடுமானால் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அருளின எல்லா வாக்கு திட்டமும் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும். ப்ரைஸ் லார்ட். அமேன். முதலாவது, நம்பர் 1, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களில் முதலாவது, கலாத்தியர் 1:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதை சொல்றாரு 11 மேலும், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. முதலாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சகலவற்றையும் என்ன செய்தாலும் அதை தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்று செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரசங்கி ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு பிரசங்கி, ஒரு சுவிசேஷகன், ஒரு அப்போஸ்தலன், அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா அவன் தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை பேசணும். ஆனா அவன் என்ன சொல்றான், நான் அதை மனுஷத்தை பிறவும் இல்லை, மனுஷர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அப்ப நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் மனுஷருடைய யோசனையின்படி அல்ல, மனுஷன் இருந்து பெறவும் இல்லை, மனுஷன் இருந்து கற்றுக்கொள்ள தரல. ரெவலேஷன். யாக்கோபு அவனுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. லாபான் ஆட்டை முழுங்கி மாட்டை முழுங்கி கடைசியில மனுஷனை முழுங்குறவன். இந்த சூழ்நிலையில நீ பெருகணும்னு சொன்னா உனக்கு நான் வெளிப்பாடுகளை தருகிறேன். 10 சம்பளத்தை மாத்திட்டான், 10 சம்பளத்தை மாத்தினாலும் தேவனுடைய வெளிப்பாடு வேலை செய்தது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். அமேன். முந்தினாதாம் பிந்தினாதாம், முந்தினாதாம் அறிவினால் இயங்குகிறவன், பிந்தினாதாம் வெளிப்பாடினால் இயங்குகிறவன்.
அப்ப இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். I don't want to do anything out of knowledge, but I want to do everything out of revelation. Praise the Lord. Amen. நான் வெளிப்பாடை பெற்று அது ஊழியமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும். Praise the Lord. Amen. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றை பற்றி பேசுறார். எனவே ஒரு வெளிப்பாடு ஊழியம் செய்யணுமா, அதுக்கு என்ன இருக்கு, ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு அதான் பவுல் சொல்றாரு, நான் மனுஷரால் கற்றதும் இல்லை, மனுஷரால் பெற்றதும் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அப்ப முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, லெட் மீ டூ எவ்ரி திங் அக்கார்டிங் டு தி ரெவலேஷன். 2022 வருஷத்திலே நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்று செய்யுங்கள். இரண்டாவது தீர்மானம் பொன்னாதிகாரம் 16:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். எஸ், ரெண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நான் மாம்சத்தின்படி ஒன்றையும் செய்யக்கூடாது என்று தீர்மானித்திருந்தேன். எப்படி? அதாவது பிசாசு யாரையாவது தூண்டிவிட்டு ஏவி விட்டு எதையாவது பேசுவோம், அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, நீங்க மாம்சத்துல ரியாக்ட் பண்ணணும், நீங்க மாம்சத்துல ரியாக்ட் பண்ணணும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, மாம்சத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ண. I did not consult with flesh and blood. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என் வாழ்க்கைய மாம்சத்தின்படி இயக்காமல் ஆவியின்படியே இயக்குகிறேன். Praise the Lord. Amen. அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தான், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்னாள் ஏலி அன்னாளை ஆசீர்வதித்து ஜோமணியாச்சு. வேதம் சொல்லுகிறது அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பெணினாள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெணினாள் அன்னைக்கோட நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறீங்களா, விசனப்படுத்துவாள் அப்படிதான் இருக்கு. அந்த விசனப்படுத்துதல் தொடரதா செஞ்சுச்சு, ஆனா ரியாக்ஷன் என்ன பண்ணல, இல்ல ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அப்படி பண்ண என்ன ஆயிடுதுன்னா, விசாசுக்கு மண்டை குழம்பிடுது இல்லையா, என்னடா நம்ம பண்ணோம், நல்லாத்தானே பண்ணோம். முன்னாடி எல்லாம் கேலி பண்ணா ஒரு தடவை கேலி பண்ணாலே பொங்கி எழுந்துருமே இந்த அம்மா, இப்ப என்ன செய்தது, அடக்கி வாசிக்குது, ஒண்ணுமே தெரியல, முகத்துல என்னவே வரல, ரியாக்ஷனே வரல. அப்புறம் துக்கமுகமாய் இருக்கு. She chose to be different. She chose not to react. Praise the Lord. யோசனை பாருங்க, ஆமல்ல இப்படி மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தா நம்ம எவ்வளவு நல்லபடியா இருந்திருக்கலாம் இல்லையா, புரியுதானே. சில சண்டை சச்சரவுல நம்மளும் இறங்கிறோம் உள்ள இல்லையா, அதனால பேர் கெட்டு போயிடுது. மலையின் மேல இருந்த பட்டணம் இப்ப என்ன ஆயிடுச்சு, கவுந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணா. இன்னொரு விதத்துல சொன்னா, எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாருன்னா, எனக்குள் வெளிப்பாடுகளை தரும்போது I will not consult it with people. ஆண்டவர் இப்படி செய்ய சொல்றாரு, நான் செய்யட்டுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்கலாம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற இடத்துல கேட்கலாம். ஆனா உலக மார்க்கமா இருக்கிற இடத்துல கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் தேவையில்லையே. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தீர்மானம் தேவன் என்று பேசிட்டு இருக்கிறார், என் மூலமா ஏதோ செய்ய நினைக்கிறாருன்னு சொன்னா, I will not consult with flesh and blood. No. ஏன்னா எனக்கு தெரியும், என்னை தனி விதத்திலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் யூனிக்கான பண்றாரு, நடத்துகிறாரு. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுத்துருக்காரு, அப்படிதானே. அப்ப ரெண்டாவது தீர்மானம் என்னது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ண மாட்டேன்.
I will not take any decision in flesh. I will not consult anything with flesh, carnal people. மூணாவது 20வது வாசிங்க. 1:20. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்ல வென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். மூணாவது என்னது? மூணாவது பொய் சொல்லக்கூடாது. இடத்திற்கு தீர்மானம் பாருங்களேன், நான் சொல்றது எதுவா இருந்தாலும் அது என்ன இல்லை, பொய் இல்லையா? Praise the Lord. Amen. எவ்வளவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, அதாவது பொய் சொல்ல 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 ஆயுள் நாட்கள்ல ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சிருது, ஒரு நாளும் ஒரு மணி நேரமும் என்ன செஞ்சிருது, ஒரு நாள்னா ரொம்ப இருக்கும் இல்லையா? சிலர் யோசிக்கிறான், அப்படின்னா இன்னும் 2-3 வருஷம் கூட வராது போல இருக்கே, அதனால என்ன பண்ணுவோம்? சரி, கொஞ்சம் மணி நேரம் போயிடுது உங்க லைஃப்ல இருந்து, அதனால நினைச்சு கூடாது. அதனாலதான் நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன்னாவை கபட்டு வசனிப்புக்கும் இல்லையா, பொய் சொல்லாதங்கிறார். சவுல் கில்போவா மலையில சவுல் வெட்டுண்டு விழுந்த போது, சவுல் ஆக்சுவலி என்ன பண்ணார் அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்படித்தானே, தன்னுடைய பட்டயத்தை வைத்து அதுல தானே என்ன பண்ணிட்டார், செத்துட்டார். வசனம் என்ன சொல்ல, அவர் நல்லா செத்துட்டார்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்த போய் என்ன பண்ணியிருக்கானா, ஒரு தலையை வெட்டி அது போய் என்ன பண்ணியிருக்கிறான், தாவீதிட்ட போய் நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது காசு கிடைக்கும், வெகுமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு தாவீதிட்ட போய் அவன் கொண்ட மாதிரி ஒரு கதை சொல்லும், பொய் சொல்லும். அவர் சாய்ந்து கொண்டிருந்தார், தன்னுடைய பட்டயத்திலே சாய்ந்து கொண்டிருந்தார். நான் அந்த பக்கமாய் போனபோது என்னிடத்துல கேட்டார், அப்பா நான் அப்படி குற்றுயிரா இருக்கிறேன், நீ உடனே என்ன பண்ண, என் கழுத்த தலையை வெட்டீருன்னு சொன்னாரா? அவர் இவர்கிட்ட சொன்னாரா? உடனே இவர் என்ன பண்ணாரா, வெட்டிட்டாரா? இது என்னது, இது ஒரு பொய். நீ வேத வாசினா தெரியும், அவன் சொன்னது என்னது, பொய். பொய்க்கு வெகுமானம் கிடைக்கவில்லை, பொய்க்கு என்ன கிடைச்சிச்சு, தண்டனை. சைலண்டா இருந்துருது ஆவிது கொஞ்சம் கழிச்சு, சரிப்பா நீ எந்த ஊரு, அவன் வந்து சொல்ற, நான் வந்து அமலேக்கியன், நான் ஒரு அமலேக்கியன். அப்படியா, பக்கத்து கலப்பாது, நீ போய் அவன் மேல் விழு, அவ்வளவுதான் என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ பொய் இருக்கவே கூடாது, ஒரு தீர்மானம். இது பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில தீர்மானம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, லேசா இப்படி சொன்னா, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த வருஷத்துல 2022 நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்ல கூடாது. பிரைஸ் லார்ட். இது எத்தனை தீர்மானம், 3வது தீர்மானம். 4வது தீர்மானம் 2:2 இருக்கு, வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ரைட். 4வது தீர்மானம் என்ன அப்படின்னா, தேவ அறிவிப்பினால மட்டும்தான் நான் செய்யணும், ஏவுதல். ஐ மஸ்ட் பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். சிமியோன் தேவ ஆவியானுடைய ஏவுதலினால் வந்தான், அப்பொழுது கிறிஸ்து இந்த அந்த குமாரனை தன் கையிலே ஏந்தினான் இல்லையா. அப்போ அதாவது 15 நாள் போய், 15 நாட்கள் போய் பேதுருவை கண்டுகொள்ளும்படி போனார். யாரும் அவனை கண்டுகொள்ளல, யூதேயாவில் உள்ள சபைகளுக்கு முகமறியாதவனாக இருந்தான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 வருஷம் இல்லையா, 14 ஒரு 3 சேர்த்தீங்கன்னா 17 வருஷம். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ போப்பா தேவ அறிவிப்பினாலே. அப்போ அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை. அவன் தீர்மானம் என்ன பாருச்சுன்னா, என் ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரோ அப்ப நான் செஞ்சா போதும். எனக்கு ஆண்டவர் என்னைக்கு வீடு கட்ட சொல்றாரோ அன்னைக்கு நான் கட்டினா போதும் இல்லையா. எல்லாவற்றிலும் ஒரு தேவ அறிவிப்பினாலே இயக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் என்ன செய்யறேன்,
செய்கிறேன். தேவ அறிவிப்பினால், நியூ இயர் சொன்ன தேவ அறிவிப்பினாலே ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ரதங்களை கூட தேவன் அவன் கை நிறுத்துவார். தேவ அறிவிப்பினாலே போனான் பாருங்க. அவன் தேவ அறிவிப்பினாலே போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவனுக்காக எத்தியோப்பியா அதுல கந்தாகி என்பவளுக்கு மந்திரியா இருந்த ஒருவனுடைய வண்டி என்ன நிறுத்தான். ஏன்? அவன் தேவ அறிவிப்பினாலே ஆண்டவர் சொல்லி அவன் போறான். ஆண்டவர் சொல்லி நீங்க செயல்படும் பொழுது அதன் விளைவு கனமும் மேன்மையும் மகிமையுமா இருக்கிறது. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இரண்டாம் அதிகாரம் அதுல ஐந்தாம் வசனம். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இணங்கவில்லை. ஒரு நோ காம்ப்ரமைஸ் லைஃப். உலகத்தின் வழிபாடுகளா, உலகத்தின் காரியமா, பாவமா, இச்சைகளா, அருவறுப்புகளா, நாங்கள் இணங்குவது இல்லை. ஒரு நல்ல ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா நான் என்ன செய்ய மாட்டேன், இணங்க மாட்டேன். சொந்தக்காரங்க வற்புறுத்துறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்றாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், இணங்க மாட்டேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம காலில் தியானித்த மாதிரி பிசாசானவன் மயக்குகிறவனா தான் நிச்சயமா ஒருத்த மயக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு என்ன இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த உறுதியான தீர்மானம் நமக்குள்ள இருக்கும்னா ஆண்டவரே நான் நிச்சயமா என்ன செய்ய மாட்டேன், இணங்க மாட்டேன். ஆண்டவரே இந்த வருடத்துல பாவமா இருக்கலாம், சிற்றின்பங்களா இருக்கலாம், உலகத்தின் வழிபாடுகளா இருக்கலாம், எதற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இணங்க மாட்டேன். அல்லேலூயா. இது எத்தனை தீர்மானம்? அஞ்சு. சரி, ஆறாவது இரண்டாவது அதிகாரத்துல பதினெட்டாம் வசனம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா எதெல்லாம் இடிஞ்சு போச்சோ, எதெல்லாம் ஆண்டவர் இடிச்சிட்டாரோ திரும்ப நான் என்ன செய்ய மாட்டேன், கட்ட மாட்டேன். தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு சில உறவுகளே இடிச்சிருப்பார். இது வேணாம், இந்த நபரோட உனக்கு பேச்சு சவகாசம் வேண்டாம், அல்லது இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில நான் என்ன செய்கிறேன், அகற்றுக்கிறேன். அப்படி அவர் இடித்ததை திரும்ப நினைச்சு கூடாது, நம்ம கட்டக்கூடாது. எலியாவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது பலிபீடத்தை தகர்த்தது யாருன்னு வேதம் சொல்லல, சொல்லியிருக்கா. பலிபீடத்தை யார் தகர்த்தாங்கன்னு சொல்லல, ஆனா எரிகோவை யார் கட்டுனாங்கன்னு வேதம் சொல்லல. துதியினாலே தேவ பிரசனம் இறங்கி எவைகள் தரைமட்டமாக இடிந்ததோ அத ஈயேல் என்னும் ஒருவன் என்ன பண்ணியிருக்கிறான், திரும்ப கட்டியிருக்கிறான். பவுல் சொல்றாரு, நான் இடித்தவைகளை திரும்ப என்ன செய்ய மாட்டேன், கட்ட மாட்டேன். அப்ப ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில எதெல்லாம் இடிச்சு தள்ளினாரோ அதை நான் திரும்ப என்ன செய்ய மாட்டேன், கட்ட மாட்டேன். எவைகளை தேவனின் வாழ்க்கையில அகற்றி விட்டாரோ அதை திரும்ப நான் நினைச்ச மாட்டேன், இருக்க மாட்டேன். பேதுரு ரொம்ப வெளிப்படையா சொல்ற, நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புகிறது போல. அப்ப எது வேணான்னு தூக்கி வாந்தி பண்ணி போட்டோமோ அதை திரும்ப நினைச்ச கூடாதான், எடுக்க கூடாது. சரி, கடைசியான தீர்மானம், ஏழாவது தீர்மானம், ரொம்ப முக்கியமான தீர்மானம். இரண்டாவது அதிகாரத்துல கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. போதும். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. யாராவது கிருபையை விருதாவாக்கி இருக்கிறீங்களா? விருதான என்ன அர்த்தம்? வேஸ்ட் ஆக்கு. யாராவது அப்படி செஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் நாங்க அதெல்லாம் செஞ்சதே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், மதியானம் சாப்பிடுறீங்க,
அந்த சாப்பாட்டுல பாதி தூக்கி குப்பையில போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் பண்றீங்க? கிருபையை விருதாவாக்குறீங்க. ஏன்? அது வந்த வகை இருக்கே, அது கிருபையினாலே வந்தது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தா நிறைய பேருக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற சொந்தங்களுக்கு தெரியும், சில ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேங்காய் தென்னை மரமாவே மாறி இருக்கும். நாங்க அங்க இருந்தனால நல்ல தைரியமா சொல்லுவோம், எனக்கு தெரியும் நல்லா. நம்ம சகோதரிமார் அங்க இருக்கிற லூலு நிறைய இருக்கு, கேரஃபோர் நிறைய இருக்கு, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. அமெரிக்காலையும் நிறைய இருக்கு, டார்கெட் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது, ஷாப்பிங் போய் ஒரு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு லிஸ்ட்ல இருக்கிறத வாங்காம மத்த எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வந்துடுறேன் இல்லையா. இதுதான் இது இது தேவை, அது தேவை, இது தேவை. குறிப்பா சாப்பாட்டு பொருட்கள் வாங்கி ஒரு வாரமா இருக்கும், அதுக்கப்புறம் அதுல பாதியை தூக்கி என்ன பண்றது? குப்பையில போடுறது. அப்படி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிருபைய விருதாக்கி இருக்கீங்க. ஏன்னா அது வந்த வகை கிருபையினாலே வந்தது. அது மட்டும் இல்லை, கிருபை எப்படி விருதாவாக்காம இருக்க முடியும் அப்படின்னா, எதற்காக அந்த கிருபை அருளப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அது செலவிடப்படும் என்றால் அங்கே கிருபை என்ன செய்யறதில்ல? விருதாவாகிறது இல்லை. ஒவ்வொரு முறை கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கும் போதும் அதுக்கு பின்னாடி ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிப்பதற்காக அது அருளப்படுகிறது. மூணு காரியம், ஒன்னு வேர்டு, இன்னொன்னு கிரேஸ், இன்னொன்னு அனாயிண்டிங். ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னா தேவன் எந்த ஸ்டைல் ஆபரேட் ஆகிறாரு? ஃபர்ஸ்ட் ஹி வில் கிவ் யூ எ வேர்ட், தென் ஹி வில் ரிலீஸ் ஹிஸ் கிரேஸ் அப்பான் யூ, அண்ட் தென் ஹி வில் கிராண்ட் ஹிஸ் அனாயிண்டிங். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப தேவன் எந்த நோக்கத்திற்காக எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செலவு பண்ணல, அதற்கு செலவு பண்ணலன்னா அந்த கிருபை நான் என்னதான் செய்யறேன்? அல்லேலூயா. ஒரு கார் புதுசா இருக்கு, புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கான், அந்த கார் ஓடவே இல்லை, நம்ம ஓட்டவே இல்லை. இன்னொரு காரை வாங்கி, ரெண்டு காரையுமே 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கோம், ஒரு காரை ஓட்டவே இல்லை, ஒரு கார் நல்லா ஓட்டியிருக்கோம். இதுல எது பழைய கார்? ஓட்டாத கார் வந்து ஓட்டின கார் பழைய கார, ஓட்டாத கார் பழைய கார, ஓட்டின கார் பழைய கார், ரெண்டுமே பழசுதான். ஒன்ன ஓட்டி பழசாக்கி இருக்கிறோம், இன்னொன்னு ஓட்டாமலே பழசாக்கி. அப்ப கிருபைய சரியா பயன்படுத்தாமலும் விருதாவாக்கலாம், பயன்படுத்தாமலே இருந்தும் என்ன செய்யலாம்? விருதாவாக்கலாம். நீங்க எந்த ரகம் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அடிக்கடி சொல்லி சில ஆளு கிருபையினால தோசை சுட்டு இல்லையா, ஆண்டவரே என் தோசை நல்லா வந்துடும், ஆண்டவரே இன்னைக்கு பார்த்து சாந்தி சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் நல்லா முருகலா அழகா வந்துருட்டா ஆண்டவரே, நான் மாடல் இந்தியா மேப் மாதிரி போட்டா என்ன நினைப்பாங்க எல்லாரும்? அப்ப கிருபையை செலவு பண்ணீங்க. ஏன்னா எதுக்கு செலவு பண்ணீங்க? அந்த கிருபையை பாதி தோசையில ஊத்திட்டீங்க. ஆனா தேவ சித்தம் நிறைவேற கிருபை அருளப்பட்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அந்த கிருபை விருதாவாவதில்லை. ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நான் எதை, நான் நல்லா இருக்கேன், நான் ஒண்ணுமே செய்யல, நல்லா இருக்கேன், அப்படிதானே? ஒருத்தன் வந்து 2-4 ஆக்குனா, ஒருத்தன் 5-10 ஆக்குனா, ஒருத்தன் என்ன பண்ணா? ஒண்ணு அப்படியே வச்சிருந்தான், ஒண்ணு பத்திரமா தானே வச்சிருந்தான், தொலைக்கலையே அப்படின்னு இல்லை. கிருபையை வாங்கிட்டு அதை சரியா பயன்படுத்தலைனாலும் அது விருதாவாகிறது தான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப இந்த 7 தீர்மானங்கள், இந்த 7 தீர்மானம் அதெல்லாம் யாருக்கு வேணும்? அதுக்கடுத்து என்ன சொல்லுமோ அதை சொல்லுங்க. நாங்க தீர்க்க தரிசனமான செய்தியை கேட்டு என்ன பண்ணிட்டோம்? பழகிட்டோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வார்னா, இல்லப்பா இந்த 7 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, உன்னை சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்தும்படிக்கு
ஒரு சீர்படுத்துதல் அவசியம். அதைத்தான் இந்த தீர்மானங்களின் ஊடாக தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் தான் ஆயிருக்கு, புது வருஷம் பிறந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள எதை உடைச்சிங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு நாள் தான் அதுக்குள்ள உடைச்சுட்டோமே. சில ஆட்களுக்கு எத்தனை புது வருஷம் வந்தாலும் பழசெல்லாம் அப்படித்தான் செய்யுது, சொல்றது வருஷம்தான் புதுசாகுது, ஆள் என்ன செய்யல. ஆள் இந்த வருடத்துல அதற்கு இடம் கூடாதபடிக்கு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் அப்பா. நான் இந்த ஏழு தீர்மானங்களையும் நான் உண்மையாய் செய்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க எடுப்பீர்கள் என்றால் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு மூணு காரியத்தை செய்யப்படும், மூணு காரியத்தை செய்யப்படும். அதான் காலையில் தியானித்த முதலாவது என்ன அப்படின்னா ஒன்னாவது வசனம் என்ன போட்டிருக்கு? கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. இந்த வருடத்துல கர்த்தருக்கென்று தீர்மானிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது அவர் என்ன செய்யப்படுறாருன்னா மனுஷனே இல்லாம, அல்லேலூயா, அதாவது மனுஷ கைகளை விட பெருசா மனிதன் என்ன கொடுக்க முடியுமோ, உங்க சொந்தக்காரர் என்ன கொடுக்க முடியுமோ, அதை விட பெருசா ஒன்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. தேர் ஆர் திங்ஸ் தட் மேன் கேனாட் ஹேண்டில். இட் இஸ் பிகர், இட் இஸ் டஃபர். பெரியவைகள், கடினமானவைகள் மனிதர்களால் முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்றார் மனுஷரால் இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் இந்த வருடத்துல 2022 நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. எந்த மனிதனும் அந்த மேன்மை எடுக்க தேவன் விட மாட்டார். நான் தான் இந்த சகோதரனை உயர்த்தினேன், நான் தான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று சொல்ல முடியாதபடிக்கு கர்த்தரே இறங்கி இடைப்பட்டு அற்புதம் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். அமேன். உங்களுக்காக அவரே யுத்தம் செய்ய போகிறார், உங்களுக்காக அவரே இறங்கி உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன ஆண்டவர் செய்ய போற ரெண்டாவது காரியம் 2:9, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்க மேல இருக்கிற கிருபை ஒரு அங்கீகாரத்துக்குள் வருகிறது. ஓ, இவங்க மேல இந்த கிருபை இருக்குதா, இந்த பிரதர் மேல இந்த கிருபை இருக்குதா, இந்த சிஸ்டர் மேல இந்த கிருபை இருக்குதான்னு சொல்லி உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபையை தூண்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் அங்கீகரிக்க போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்ன அர்த்தம்? யாரோ பெரிய தலைவரா இருக்கலாம், அரசியல் தலைவரா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உங்க மேல இருக்கிற கிருபை மற்றவர்கள் அதை அங்கீகரிக்கும் நிலைக்கு அந்த கிருபையில் ஒரு பெருக்கம் கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது போவாசுடைய நிலத்துல வேலை செய்கிற ஆட்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க, ஆனா வந்த உடனே போவாசு கரெக்டா அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை பத்தி கேட்கிறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடைய? அதுதான் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட். அமேன். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிருபையின் திரட்சி அவளை தனியாக அடையாளப்படுத்துகிறது. 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000-இல் ஒருவனாய் ஒருத்தியாய் உங்களை என்ன பண்றார் அவரு? அடையாளம். அப்ப என்ன அர்த்தம் என்னன்னா அந்த கிரேஸ், உங்க மேல இருக்கிற அந்த கிரேஸ் இருக்கு, அது மற்றவர்கள் கண்டுகொள்ளும் அளவிற்கு அது பிரசித்தம் உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமேன். தூண்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் அவங்க கை கொடுத்தாங்க,
இவர் போய் கையை நீட்டிட்டே இருக்கல, எங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்களா, இவருக்கு கை கொடுத்தார்கள். பிரைஸ் லார்ட். நம்ம போய் நின்று செல்ஃபி எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மகிட்ட வந்து நின்று எடுக்கணும். நாங்க எந்த சர்ச்சு, நீ சிஓபியா, சரி ஒரே ஒரு செல்ஃபி உங்ககிட்ட பக்கத்துல எடுத்துக்கிட்டுமா, பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அல்லேலூயா, நம்புறீங்களா? அத சொல்லணும் பக்கத்துல, நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே நடக்க போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வெளியரங்கமாகும் போது பாத்தீங்கன்னா, உங்க கூட வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, இவங்க கிட்ட பேசுனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். அல்லேலூயா. என்னன்னு தெரியல சிஸ்டர், என்னனாலும் சரி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா என் மனசுக்கு பாரம்பரியம் போயிருது. அப்ப என்ன அர்த்தம், உன்னை கிருபையை கர்த்தர் வெளியரங்கப்படுத்த தொடங்கி விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வருடத்துல இரண்டாவது காரியமா கர்த்தர் செய்ய போகிறாரு, உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற தயவு பலரும் திரும்பி பார்க்க வைக்க போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்ன உங்களை அசட்டப்படவங்களா கூட இருக்கலாம், ஆனா இப்ப வேற வழியே இல்லை. அல்லேலூயா. யாருன்னே தெரியாது, ஊருக்கு வந்து அப்பாட்ட பேசுறாங்க, அங்க ஈஜிப்ட்ல ஒருத்தர் இருந்தாருங்க, என்ன மாதிரி ஆளு தெரியுமா அவரு, அப்பா எங்களை பார்த்தோன்னே எல்லாம் சொல்லிட்டாரு, இன்னும் ஏன் கேக்குறீங்க, எங்களை வயசுப்படி உட்கார வச்சாருன்னா பாத்துக்கோங்களேன், பூரா ஊர் பூரா அவர் பேச்சா தான் இருக்கு. ஏன், அந்த தயவு என்ன ஆயிடுச்சு, இப்ப வெளியரங்கம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தயவு பெருசா வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் தான் குழியில் போட முடியுமா, முடியாது. எந்த கைகள் குழியில் போட்டதோ அந்த கைகளை கும்பிட்டு நின்றது, அப்படிதானே. பிரைஸ் தி லார்ட். அமேன் பகல தட்டி சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லிடணும். எந்த கைகள் குழியில் போட்டதோ அந்த கைகளை கும்பிட்டு நிற்கும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, கிருபை வளர்ந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அமேன். ஒருவேளை நியூ இயர் ஆராதனையில பங்கு பெறாம யாராவது இருந்தீங்கன்னா அந்த யூடியூப்ல, எங்க யூடியூப்ல போய் பாருங்க, அதுல ஐந்து விதமான இன்க்ரீஸ் சொல்லியிருக்கேன். அதுல ஒண்ணு, இந்த வருடத்துல கர்த்தர் தயவை என்ன செய்ய போறாரு, உங்க மேல இருக்கிற தயவை இன்க்ரீஸ் பண்ண போறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, தூண்கள் என்னென்னப்படுகிறோம், ப்ராமினன்ட் பீப்புள், அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். யெகூ என்னும் ராஜா, அவன் வரும் பொழுது ரேகாவின் குமாரனை பார்த்து வண்டி நிறுத்தி என்ன பண்றான், நீ வாயா, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஆனா எனக்கு உன் பார்ட்னர்ஷிப் தேவை, ஏன்னா உன் கிருபை எப்படி இருக்கு, உமேல இருக்க கிருபை பிரசித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அமீன். இன்னும் சொல்ல போனா, உன் கிருபைய கொஞ்சம் எனக்கு நீ லேசா கொடுத்தா தான் நான் செஞ்சு முடிக்க முடியும். அப்படிதானே, மனாசே கோத்திரத்தை சேர்ந்த கிதியோன், அவன் ஓடிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியுது இந்த கிருபை பத்தாது, எப்ராயிம் கூப்பிட்டாதான் முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் மேல இருக்க கிருபை அவ்வளவு திருச்சியா இருக்கு. இந்த வருடத்துல இரண்டாவது காரியமா என்ன செய்யப்படுறாரு, அவங்க மேல இருக்க கிருபைய ஒரு அங்கீகாரத்துக்குள்ள கொண்டார். கிருபை உங்களை அடையாளப்படுத்த போகிறது. அல்லேலூயா. உங்க மேல இருக்க கிருபை உங்களை அடையாளப்படுத்த போகிறது. பிரைஸ் தி லார்ட். யோசேப்புடைய பலவரன் அங்கி மாதிரிதான் அந்த கிருபை, அப்படிதானே. தூரத்துல இருந்து பார்த்தா பார்க்கும் பொழுது அந்த சிகப்பு சட்டக்காரன் யாரு, யாரு அது சரியா தெரியலையே, மஞ்சள் கலர் தெரிக்கிற அவன் யாரு தெரியலையே, ஆனா இவன் எங்க இருந்தாலும் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த கலர் டிரெஸ் இவன் தான் ஏன் போடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடையாளப்படுத்துகிற அந்த கிருபை நிச்சயமாகவே இந்த வருடத்துல கர்த்தர் செய்யப்படுறாரு. மூணாவதா என்ன சொன்னோம் அப்படின்னா, நாலாம் அதிகாரம் ஒன்னாவது சொன்னோம், கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ரைட். அப்போ மூணாவது என்ன அப்படின்னா,
நீங்க தான் சுதந்திரவாளி. நீங்க விசுவாசத்துல வளரும் போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஒன்னு கொரிந்தியர்ல 13 அதிகாரத்துல சொல்வாரு, வாசிங்களேன் கடைசியில, நான் சிறுவனாயிருந்த பொழுது, நான் சிறுபிள்ளையாயிருந்த பொழுது, நான் குழந்தையாயிருந்த போது, நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், புரிந்து கொண்டேன். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. குழந்தையை போல புரிஞ்சுகிட்டேன். அப்புறம் நான் புருஷன் ஆன போதோ, புருஷன் நான் வளர்ந்த போதோ, குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். நீங்க பிரச்சனை நிறைய என்ன அப்படின்னா, ஏன் வித்தியாசமே இல்லைன்னா, இன்னும் நமக்கு அந்த சிறுபிள்ளைத்தனம் போவே இல்லை இல்லையா. இன்னும் எப்படிதான் இருக்கான், ஆவிக்குறி நிலைமையில பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பால் உண்கிறீர்கள். அப்படிதானே, ஆளு பெருசா வளர்ந்துருக்கணும், ஆனா வளரலையே. வளராதனால என்ன வித்தியாசம். ஆனா இந்த வருடத்துல கர்த்தர் சொல்றாருன்னா, விசுவாசம் உன்னை வளர்க்கும், நீ சுதந்திரவாளியாய் காணப்படுவாய், அதனாலே வித்தியாசத்தை ஏற்படுத்துவாய். உன் வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கிறது என்று யாவரும் ஒப்புக்கொள்ளும்படிக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் அதை ஏற்படுத்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி சொல்லுமா. ஏழு தீர்மானங்கள், மூன்று மேன்மைகள், கர்த்தர் இவைகளை எல்லாம் நிறைவேற்ற உண்மையிடுவராக இருக்கிறார். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், நேசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் சில உறுதியான தீர்மானங்களை எடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பலவீனங்களை எல்லாம், என்னை பலவீனன் என்று அடையாளப்படுத்துகிற எல்லாவற்றையும் நான் களைந்து எரிந்து போட்டு, முற்றிலும் புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், முற்றிலும் புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் நான் காணப்படும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எதற்காக பாரப்பட்டு நிற்கிறார்களோ, எதற்காய் கண்ணீரோடு மன்றாடுகிறார்களோ, அன்றுவரே நெடுநாட்களாக கேட்கிறேன், இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை, ஒரு புரை துருவ கொண்டு கேட்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது அவர்களோட கூட ஒருமனப்பட்டு கேட்கிறோம். எதை அவர்கள் கேட்கிறார்களோ, நாமத்து நிமித்தம் உங்களுடைய சித்தத்தின் மகிமைக்காய் எதை கேட்கிறார்களோ அவைகளோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்களும் ஒருமித்து நின்று கேட்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, தகப்பனே, இந்த முதல் மாதத்திலேயே அற்புத சாட்சிகள் எழும்பட்டுப்பார். கர்த்தர் என் மகனை தொட்டார், என் மகளை விடுவித்தார், நாங்கள் நெடு நாட்களாக காத்திருந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்தது, அந்த ஜாப் விசாவுடைய பேப்பர் சரியாயிருச்சு, கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்தார், நான் ஒரு இடத்துல என் கணவன் ஒரு இடத்துல இருக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்யணும். நீ கேட்கிற காரியங்களை அவர் செய்கிறார். ஆவியிலே நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஆவியிலே ஆமோதிக்கிறோம். அது ஒரு விடுதலையாயிருக்கலாம், சரீர சுகமாயிருக்கலாம், பலவீனத்தை மாற்றுகிற காரியமா இருக்கலாம், விடமுடியாத பாவ பழக்க வழக்கமா இருக்கலாம், இவைகளுக்கு மன்றாடுகிறாயோ
அவைகளை நாங்கள் ஆமோதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் காய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய பிளஸ்ஸிங் சீசன், ஒரு ஆசீர்வாத காலகட்டம் என்று தொடங்கிவிட்டதப்பா. இயேசுவின் நாமத்துல அந்த பிளஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அபண்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுகிறோம், திரட்சியை ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தின் வேரூன்றுதல் உண்டாகட்டும். மேற்கொள்வார்களாக, சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலனை தாரும், கிருபை மேல் கிருபை தாரும், மகிமை மேல் மகிமை கட்டளையிடும் அப்பா. மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல என்று சொன்னேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருந்தே பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் தான் இதை செய்தார் என்று புறஜாதிகளும் சொல்லும்படிக்கு அடையாளங்களோட அதிசயங்கள் அற்புதங்கள் வெளிப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற கிருபை திரட்சியாய் பெருகி அந்த கிருபையே அவர்களை அடையாளப்படுத்தட்டும். அன்றுவரே, வித்தியாசம் உண்டாக்குகிற விசேஷமான அபிஷேகத்தை தந்து அன்றுவரே, புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்ற சனமாய் விசேஷப்பட்டு நிற்க நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆவியானவரே, இந்த வருடம் முழுவதிலும் எடுக்கும் தீர்மானங்களை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதியும் அப்பா. பிரயாணங்களை வாய்க்க பண்ணும் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் கழி கூறும்படி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லா கணத்தையும் துதியுமக்கு செலுத்துகிறோம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், ஆசீர்வாதமும் வழிநடத்தணும். நம் அனைவரோடும் கூட இன்னும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.